ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் மூணாவது லீக் போட்டியானது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் விராட் கோலி வந்து ரொம்ப மோசமாக விளையாண்டிருப்பாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்த வகையில் விராட் கோலி இந்த மேட்சில் விளையாண்டிருக்க மாட்டாங்க. நிறைய பாலை வேஸ்ட் பண்ணி குறைவான ரன்கள் மட்டுமே எடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தினுச்சு. இந்நிலையில் 14.2 ஓவரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட நிதிஷ் ராணா ரேபி டி வில்லியர்ஸோட விக்கெட்டை கைப்பற்றினாங்க. அடுத்த பால்லே விராட் கோலியோட விக்கெட்டையும் வந்து கைப்பற்றினாங்க. நரேன் ஜான்சன் இந்த மாதிரி தலைசிறந்த பவுலர்களாலே இவங்க ரெண்டு பேர்த்தோட விக்கெட்டை கைப்பற்ற முடியல. ஆனால் ராணா வந்து இந்த ரெண்டு பேர்த்தோட விக்கெட்டையுமே கைப்பற்றிட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் விராட் கோலியை வந்து கெட்ட வார்த்தையால திட்டியிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களை ரொம்ப வைரலாகவே பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாம் ராணா மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் ராணா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர். இந்திய அணியில் இவங்களுக்கு இடம் கிடைக்கணும்னா இந்திய அணியோட கேப்டன் கிரிக்கெட் வாரியம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிரிக்கெட் வீரர்களை செலக்ட் பண்ணுவாங்க. விராட் கோலி கிட்ட ராணா இந்த மாதிரி நடந்துகிட்ட விஷயம் இந்திய அணியில் ராணாவுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு பிரச்சனையாகவும் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.